அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான சப்பாத்தி ரெசிபி தான். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது, டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு ரைத்தா வச்சுட்டு இல்லை சட்னி ஏதாவது வச்சுட்டு கூட சாப்பிடலாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்குமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 2 கப் கோதுமை மாவுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்லா ஒரு ஸ்மெல் இருக்கும், சப்பாத்தியில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது இல்லையா. அதனால் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலாம் கோதுமை கூட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே வெஜிடபிள் சப்பாத்தி ரெசிபி போட்டிருக்கோம். அதுக்குமே சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த சப்பாத்தி டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் சூட்டபுளாக இருக்கும். நமக்கு ஹரிபரியா அவசரமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் டக்குன்னு இதை வந்து செஞ்சிடலாம். நம்ம மெனக்கெட்டு கிரேவி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இருக்காது. இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் நார்மலாக தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னா ஒரு டொமேட்டோ கெச்சப் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். இதுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நார்மலாக ஆயில் ஊற்றி கூட நீங்கள் சுடலாம். நெய் இல்லைனா பட்டரில் சுடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடும். டக்குன்னு செய்யக்கூடிய இந்த சப்பாத்தி ரெசிபி மாதிரியே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த சப்பாத்தி கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு தான் சர்வ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளரிக்காய் வச்சுட்டு ரைத்தா பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆனியன் ரைத்தா பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்து. இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.